காலை எல்லாம் நல்லாங்களா? நம்ம ஸ்டேமா பிரச்சனுடைய ஒன் டே ஆஃபர், ஒன் டே ஆஃபர் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஆஃபருக்காக போடலை. இன்றைக்கி இருக்க பிரச்சனையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃபர் போடணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா மழை அதிகமாக இருக்குது, கரண்ட் கட் ஆகிற மாதிரி சூழ்நிலை, என்கிட்ட மழை வந்து தொடர்ச்சி அஞ்சு நாளைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும்னாக்கா உங்களுக்கு தண்ணி தேங்கும். அதனுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குழந்தைங்களை கூடிய வரைக்கும் வெளியில் நினைப்பாதிங்க. என்ன மின்சார கம்பங்கள் இருக்கிற இடத்துல குழந்தைங்களை அண்டை விடாதீங்க, பத்திரமா சேஃபாக வச்சுக்கோங்க. என்ன அது மாதிரி தண்ணி சேரக்கூடிய இடங்களில் நீங்கள் கூடிய வரைக்கும் நம்ம குழந்தைங்களை அனுப்பாதீங்க. நீங்கள் பெரியவங்க கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. கையில் ஒரு குச்சி வச்சுருந்து வைக்கப்பட வேண்டியதில் நம்மளோட சேஃப்டிக்காக அனுப்பலாம். ஒரு கையில் ஒரு குச்சியோட போகலாம், ஏன்னா எந்த இடத்துல பண்ணலாம் இருக்குது, எந்த இடத்துல சாக்கடை இருக்குங்கிறது தெரியாத கண்டிஷனாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. என்ன மழை கோட்டு இல்லாமல் வெளியில் கிளம்பாதீங்க கூடிய வரைக்கும். என்கிட்ட இப்போ வந்து காய்ச்சலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜுரம் வருது. ஜுரம் வந்தால் ஒரு வாரம் தொடர்ச்சி அடித்து தான் உங்களுக்கு கொடுது. இதை மாதிரி சிக்கல் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட என்ன உடல்நலத்தை பக்காவை வேண்டிக்கிங்க. என்கிட்ட ரொம்ப அவசியமானது. என்ன நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபியூச்சர் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். அதனால் நம்ம நாங்கள் மழை நேரத்தில் வெளியில் சுற்றுறத குறைச்சிங்க. என்ன அவசியம்னா மட்டும் போங்க. கூடிய வரைக்கும் மழை கொட்டு இல்லாமலோ இல்லை குடை இல்லாமலோ போகாதீங்க. என்ன மின்சார கம்பங்கள் இருக்கிறதுல பார்த்துக்கோங்க. குழந்தைங்களை வெளியில் அனுப்பாதிங்க. கூடிய வரைக்கும் நீங்கள் குழந்தைங்க கிடைக்க எதுவும் அனுப்புறதா இருந்தால் அதை தவிர்த்துட்டு நீங்களே போங்க, சரியா? அது இல்லாமல் நம்மளோட ஆஃபர் என்ன அறிவிச்சிருவோம். ஆஃபர் வந்து ஆஃபருக்காக இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். இது வந்து மக்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படிங்கிறதா தான். என்னென்னு கேட்டால் ரெயின் போச்சு நம்ம வந்து எப்போதும் போடுற ரேட்டு கூட போடல, வெறும் 20 ரூபாய்க்கு ரெயின் போச்சு தரேன். எதனால் அப்படின்னாக்கா மழை நேரத்தில் நிறைய பேர் செல்ல மிஸ் பண்ணிடுறீங்க, ஏதாவது தண்ணியில் விட்டுறீங்க, தண்ணியில் விட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. என்னென்னா இப்போ பிரச்சனை மழையில் பார்த்திங்கன்னா அந்த செல் உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும். ஒரு செல்லோட வேலை பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு எல்லாருமே கூட இருக்கும் பார்த்திங்கன்னா 90 ரூபாய்க்கு செல் பார்த்திங்கன்னா குறைஞ்சி ஒரு 8000 ரூபாய்க்கு மேலே உள்ள செல் தான் வச்சுருக்கீங்க. வெறும் 20 ரூபா காசு தான் நம்ம கொடுக்குறோம். எதுக்காகனா அது வந்து குழுமத்தோட கம்மி எடுக்கிறது, அதாவது நமக்கு வருதில்ல அந்த விலையோட கம்மியாக தான் கொடுக்குறோம். எதனால் அப்படின்னாக்கா மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும், என்கிட்ட அந்த மழை நேரத்தில் அவங்களோட செல் வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் என்ன பண்ணுறோம், அந்த ரெயின் பவுச்சர் மேலே கொடுக்குறோம். வெறும் 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதேமாதிரி வந்து பாக்கெட் ரெயின் கோட் இருக்குது, எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி ரெயின் கோட் நம்ம வச்சுருக்கோம். அந்த ரெயின் கோட்டும் பார்த்திங்கனாக்கா இப்போ ஆஃபருக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வெறும் 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆஃபருக்காக இல்லை, என்ன சேவைக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்றது தான் என்னோட கணக்கு. இந்த வெறும் 20 ரூபாய்க்கு அந்த ரெயின் கோட்டு, டிசம்பர் ரெயின் கோட் இல்லை, அந்த ரெயின் கோட்டு, அந்த ரெயின் கோட்டை நம்ம 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ரெயின் பவுச் வாங்கினாலும் 20 ரூபா தான். இது வந்து ஆஃபர் இல்லை, சேவையாக தான் பண்ணுறோம். வாங்கி பயன்பெறுங்க. ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிற ஸ்டாக்கு, அதனால் கூடிய வரைக்கும் இன்றைக்கி ஒரு நாள் வந்து இதை வாங்கி பயன்பெறுங்க. என்ன மழை நேரமாக இருக்குது, ரொம்ப சேஃபாக இருங்க. வீட்டில் கூடிய வரைக்கும் மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுங்க. என்ன கரண்டையோ நீங்கள் எமர்ஜென்சி லைட்டையும் நம்ப முடியாது, ஏன்னா ஏற்கனவே நம்ம கஜா பயிரில் பார்த்துருக்கோம் எவ்வளோ பெரிய பாதிப்படைஞ்சுங்க. அதனால் கூடிய வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக இருந்துங்க. எல்லாமே நீங்கள் தயார் நிலையில் வச்சுங்க. என்ன எது இருக்கோ இல்லையா, அரிசி மட்டும் சேஃபாக வச்சுங்க. என்ன அரிசியும் விரவு கொஞ்சம் வச்சுங்க. கேஸையும் மற்றபடி கரண்ட் எடுத்து நீங்கள் நம்ப முடியாது, இதெல்லாம் கரெக்டாக வருமாங்கிறது தெரியாது. அதனால் கேஸு பதிவு பண்ணாதவங்க பதிவு பண்ணி முன்னெச்சரிக்கையாக ஒன்று என்ன பண்ணுங்க, அடிஷ்னலாக ஒரு சிலிண்டரை வாங்கி வச்சுங்க. அது அவசியப்படும், சரியா? குழந்தைங்களை ரொம்ப சேஃபாக பார்த்துங்க, மழையில் நினைவிடாதீங்க. இதுக்கு மேலே எப்படி சொல்லணுன்னாக்கா இந்த சின்ன கூரை வீடுகளில் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா செவத்து வாரங்களில் முடிஞ்சால் இப்போ மண் அணைச்சி வச்சுங்க. லேட்டாக செவர் வந்து ரொம்ப ஈரம் தாங்காது, அதனால் மண் அணைச்சி வச்சுங்க. மண் ஏன்னா தண்ணி வந்து தொடர்ச்சியாக மழை பெஞ்சிருக்கனால தண்ணி தேங்கும். என்ன அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டு ஓரத்தில் மண் அணைச்சி வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படுதா எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்குது. என்ன அந்த படுதாக்கள் ஆளுக்கு ஒரு படுதா வீட்டுக்கு ஒன்று வாங்கி வச்சுங்க. அது வாங்கி வச்சிங்கன்னா மழை அதிகமாக இருக்க நேரத்தில் நம்ம மேலே எழுத்து போட்டு கட்டிடலாம் வீட்டு மேலே. என்ன கூரை வீடு வச்சுக்கோங்க, ரொம்ப சிரமப்படுவீங்க. என்ன உங்களோட சிரமம் தெரிஞ்சு இதை சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எல்லா விஷயத்தையும் வாங்குங்க. மெழுகுவர்த்தி வாங்கிங்க, வந்து படுதா ஒன்று வாங்கிங்க. படுதா பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் தான் வைக்கிறாங்க, அந்த மாதிரி படுதா ஒன்று வாங்கிங்க. வேறு என்ன தேவை, கூடிய வரைக்கும் தீப்பெட்டியோட லைட்டர் வாங்கிக்கிங்க. ஏன்னா தீப்பெட்டி வந்து ஊறி போயிடும் மழை நேரத்தில், அதனால் நம்மளுக்கு சவுத்து போயிடும், அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு லைட்டர் ஒன்று வாங்கி வச்சுங்க. டார்ச் லைட்டு, பேட்டரி போடுற லைட் வாங்கி வச்சுங்க. சார்ஜர் லைட்டை நம்பாதீங்க இந்த டைமில். என்ன முடிஞ்ச வரைக்கும் வசதி இருக்கவங்க பவர் பேங்க் ஒன்று வாங்கிங்க. பவர் பேங்க் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே கொடுக்கறத விட இப்போ விலை கம்மியாக கொடுப்போம். எதனால் அப்படின்னாக்க இந்த நேரத்தில் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம கொடுப்போம். பவர் பேங்க் நம்மள்கிட்ட இருக்குது, வேணும்னா வந்து வாங்கிங்க. இது வியாபார நோக்கம் இல்லை, வியாபார நோக்கம் இல்லை, வியாபார நோக்கம் இல்லை, ஓகேங்களா? பயன்படுத்திங்க. ஏன்னா உங்களோட அவசியத்தையாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஓகே, ஸ்டாங்க்.